ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்மளோட டூ டேஸ் பைக் ட்ரிப்போட பார்ட் த்ரீ வீடியோ தான் இது. பார்ட் ஒன் அண்ட் டூ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே இன்ஃபர்மேஷன் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? பாம்பன் ரயில் பாலம், மெயின்லேண்ட் மண்டபத்தையும் ராமேஸ்வரம் ஐலாண்டையும் ஜாயின் பண்ணுற இந்த பாலம் தாங்க பாம்பன் ரயில் பாலம். 1911 கட்ட ஆரம்பித்து 1914 கட்டி முடிச்சிருக்காங்க. 3 வருஷத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு கட்டியிருக்காங்க. 108 வருஷம் ஆச்சுங்க இந்த பாலம் கட்டி, இன்னும் இருக்குது. கூட இருக்குது பார்த்தீங்களா இந்த தரைப்பாலம், இந்திரா காந்தி அவர்களால் 1973 வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு 1988 சுமார் 14 வருஷம் ஆயிருக்குங்க இந்த பாலம் கட்டுறக்கு. இந்த ரயில் பாலத்தில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கப்பல் வந்ததுன்னா அந்த சென்டர் பார்ட் மட்டும் அப்படியே உங்களுக்கு 2 லிஃப்டிங்காக தூக்கும். அந்த 2 லிஃப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஈச் பார்ட் ஒன்று ஒன்றுங்க 457 டன் வெயிட் பண்ணுதுங்க. அது அப்போவே வந்து ஜெர்மன் இன்ஜினியர் ஷாஷர் அப்படிங்கிறவர் அதுக்கு டிசைன் பண்ணி கட்டி முடிச்சிருக்காங்க. என்ன ஒரு இன்ஜினியரிங் மார்வல், கடலுக்கு மேலே அரிப்புத்தன்மை உப்பரிப்புத்தன்மை அதிகம் கொண்ட ஒரு இடத்துல கடல் பாலம், அற்புதம். ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 18-19 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா தென்கிழக்கு, இந்த ஐலாண்டோட தென்கிழக்கு சதர்ன் ஈஸ்டர்ன் டிப் ஆஃப் பாம்பன் ஐலாண்ட், அதுதாங்க தனுஷ்கோடி. ஆல்சோ த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற தனுஷ்கோடி வில்லேஜ் தாங்க இது. 1964 டிசம்பர் மாதம் ராமேஸ்வரம் புயல், த ஃபேமஸ் ராமேஸ்வரம் புயல் தனுஷ்கோடி தாக்கினதுக்கப்புறம் இங்கே மக்கள் வாழ்வதற்கு உரிய இடம் இல்லை அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. 280 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் அடிச்சிருக்குங்க, இந்த கிராமத்தையே அழிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிராமத்தில் யாரும் இல்லை அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் இந்த கடைகளில் இருக்கிற பாதி மக்கள் அவங்களோட வாழ்க்கை இங்கே தாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் மீன் பிடிக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் இருக்கக்கூடிய குடிசைகள் எல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இங்கே ஒரே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. சரி, இங்கே யாரும் வாழ மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா இந்த குடிசையில் மீனவ மக்கள் இன்னும் குடியிருக்காங்க. இந்த டெசர்டட் பிளேஸில் மெயின்லேண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி டெய்லி ரொட்டீன் லைஃபுக்கு உண்டான பேசிக் நீட்ஸ் கூட இல்லாமல் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டிக்கு சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க குடிசைக்கு மேலே. ஸோ நம்ம அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா அரிச்சல் முனை இதாங்க. என்ன ஒரு காட்சி பாருங்கள், ரெண்டு பக்கம் கடல், நடுவில் ஒரு ரோடு, லாஸ்ட் டைம் சுகர் ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் அரபி பெருங்கடல், இன்னொரு பக்கம் வங்காள விரிகுடா, இந்த ரெண்டு கடலும் வந்து சேர்ற ஒரு இடம் தாங்க இது. நடுவில் ஒரு லேண்ட்மார்க், என்ன ஒரு ரம்மியமான காட்சி பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு பார்த்தீங்களா, இந்த ரோடு 2016 தாங்க நம்ம கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. மொத்தம் 9.5 கிலோமீட்டர் ரோடுங்க. முச்சாந்தியார் சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து தனுஷ்கோடி வந்து தனுஷ்கோடியிலிருந்து அரிச்சல் முனை வரைக்கும் வருதுங்க. 9.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் கடல்லையே வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு எஃபோர்ட் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அலைகளோடு இருக்க கடல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க கடல். இயற்கை பார்த்தீங்களா எப்படி தன்னை வகுத்துருக்குன்னு. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவை பார்க்க வேண்டிய இடம் தான் நம்ம நாட்டிலேயே இப்படி ஒரு இடம், அருமை. ரெண்டு பக்கம் கடல், நடுவில் ஒரு ரோடு, ரோட்டு மேலே என் பைக்கு, அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு கண்குள்ளாக காட்சி கிடந்ததுங்க. ஓய்வில்லா இந்த அலைகளுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நான் அப்படியே அங்கே அரிச்சல் மலையிலேருந்து கிளம்பிட்டேங்க. ஒரு அற்புதமான ஃபீலிங்க, கண்டிப்பாக எல்லோரும் போக வேண்டிய ஒரு இடம். அது பைக்கில் போகும்போது ஒரு ஃபீலே வேறேங்க, அந்த உப்பு காற்று அப்படியே நம்ம மேலே படுது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அலைகள், இன்னொரு பக்கம் அமைதி, ஒரு வண்டர்ஃபுல் ஃபீலிங். மீண்டும் நம்ம தனுஷ்கோடி வந்து தான் ராமேஸ்வரம் போனோம். தனுஷ்கோடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, சில கடைகள் அவ்வளோதான். ஒரு சில கடைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு,
அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் ப்ரான்ஸ் ஸ்குவிட் கிராப் இந்த மாதிரி வகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை எடுத்து ஷெல் பண்ணி ஷெல் ரிமூவ் பண்ணி சமைச்சு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த சி ஆர்டிஃபேக்ட்ஸ், இந்த கைவண்ண பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்க, கடல் பாசி சிப்பி இதெல்லாம் வச்சு செய்கிற சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த கடைகள்லாம் வந்து சைடில் இருக்குது. அவ்வளோதான், இதான் தனுஷ்கோடி. இங்கே இருக்கிற மக்கள் ஒரு சிலர் வந்து ராமேஸ்வரம் போயிடுறாங்க, ஒரு சிலர் இங்கேயே தங்கிடுறாங்க. நானும் அப்படியே ஓகே கிளம்பலாம், இப்போ கிளம்பினா தான் நம்ம வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேர முடியும் அப்படின்னு நான் கிளம்பிட்டேங்க. இது லைட்டாக பசிச்சுது, சரி ஓகே ராமேஸ்வரம் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் பட்டிக்கு ஸ்ட்ரீட்டை போக ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ஸில் ராமேஸ்வரம் வரவங்களுக்கு அங்கேருந்து இந்த அரிச்சல் முனைக்கு வர்றதுக்கு தனுஷ்கோடி ஆகட்டும் அரிச்சல் முனை ஆகட்டும் இங்கே வர்றதுக்கு ஆட்டோவில் வந்து போகலாம். ஸோ ஆட்டோ பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ, ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து போகிறதுக்கு 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ராமேஸ்வரம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டு வந்தவனுக்கு ஒரு யூட்டர்ன் எடுக்க வச்சுருச்சிங்க இந்த ஹோட்டல். க்ராஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு மீன் வாசம், ஓகே நம்ம இங்கேயே சாப்பிட்டு அப்புறம் இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஹோட்டலில் பைக்கை நிறுத்திக்கணுங்க. நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க மீன் இருக்க செதில் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் இங்கே ப்ரான்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பார்த்தேன், அதையும் சொன்னதுக்கப்புறம் அதையும் ப்ரான்ஸ் எல்லாம் ஷெல் ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா நார்மலான ஒரு மசாலா கொஞ்சம் அதில் கலந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடி தவாலை போட்டாங்க. ஒரு அருமையான சாப்பாடு, சாப்பாடு மீன் குழம்பு மீன் ரோஸ்ட் ப்ளஸ் ப்ரான்ஸ் சாப்பிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வச்சுக்கேன். இந்த ரெண்டு நாள் பயணம் நண்பர்களுடன் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். மதுரையை தாண்டி போயிட்டுருக்கும் போகும்போது நல்லா மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருந்ததுங்க கிளைமேட். வண்டியை நிறுத்தி ரெயின் ஜாக்கெட்லாம் எடுத்து மாட்டிட்டு வச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்ல மழை தான் வீடு வந்து சேர கொஞ்சம் தூரம் வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை அமுத்திடுங்க.